தொழில் தொடங்கிட்டு இருக்கிறவங்க, எம்எஸ்எம்இ அந்த மாதிரி ஆரம்பிக்கிறவங்க, வேலை இல்லாமல் புது வேலை தேடிக்கக்கூடிய, புது தொழில் தொடங்க விரும்பக்கூடிய இளைஞர்களுக்கு இன்டர்நெட் மோசடி ஒன்று இப்போ வந்திருக்கு. அதை உங்களுக்கு சொல்லி உங்களை உற்சாகப்படுத்திருக்காங்க இந்த காணொலி. அதாவது ஏதாவது வகையில் நீங்கள் எங்கேயாவது ஒரு பேர் கம்பெனி ஏதாவது ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு மெயில் கொடுப்பாங்க. மெயில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி குறிப்பிட்ட கெமிக்கல் அது இந்தியாவில் மட்டும்தான் கிடைக்கும், குறிப்பிட்ட மரத்தில் இருந்து அதனுடைய பண்ணையில் இருந்து இருக்கிற இந்த எக்ஸ்ட்ராக்ட், இந்த எசன்ஸ் நீங்கள் வந்து வாங்கி அனுப்பிச்சிங்கன்னா 1 லிட்டருக்கு வாங்க 5 லட்சம் ரூபா வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிற்காலத்தில் அவங்களே சொல்லுவாங்க. இந்த மாதிரி மும்பையில் ஆர்கே இண்டஸ்ட்ரீஸ் அந்த இண்டஸ்ட்ரீஸில் இவங்க தயார் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து 1 லிட்டருக்கு வாங்கி வாங்கி அனுப்பிங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்கள் 1 லிட்டரை ஆர்டர் பண்ணால் அவங்க 1 லட்சம் ரூபா ஆகுது, இதை வந்து நீங்கள் விருப்பம் இல்லை அப்படின்னா திருப்பி அனுப்பிச்சுலாம் சொல்லி நீங்கள் 1 லட்சம் ரூபா அனுப்பிச்சு அந்த பொருள் வாங்குவோம். அந்த பொருளை நீங்கள் வந்து ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பிச்சு கொடுத்துருவீங்க. இதை பயன்படுத்தி தான் அவங்க நாய்க்கு தேவையான ஒரு மருந்து, நாய்க்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு ஒரு மருந்து பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இது ஓகே தாங்க. நாங்கள் 2 லட்சம் கொடுக்குறோம், ஆனால் எங்களுக்கு இது 1 லிட்டர் பத்தலைங்க, நீங்கள் ஒரு 20 லிட்டர் வாங்கி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் உடனே அந்த 20 லிட்டரை ஆர்டர் பண்ணி வாங்கி பணத்தை கட்டி முடித்த பிறகு சொல்லுங்கள் எங்கே அனுப்பணும் எப்படி அனுப்பணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பிறகு பணம் கொடுத்து சொல்லுவாங்க. இதில் அந்த ஆர்கே இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்லி அவங்க கிரியேட் பண்ணிக்கக்கூடிய அந்த போலி கம்பெனி முகவரியும் அது வந்து அவங்களுக்கு சொன்னது தான், இது அவங்க தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ உங்கள்கிட்ட இருந்து அந்த 21 லட்சம் ரூபாயையும் அவங்க வெளியிட்டு போயிடுவாங்க. பிறகு நீங்கள் கான்டெக்ட் பண்ண கிடைக்காது. நீங்கள் ஆர்கே இண்டஸ்ட்ரீஸ் போனீங்கன்னா அங்கே உண்மையிலே ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கும், அது வேறு கம்பெனி, அந்த கம்பெனியை வந்து அவங்க மோசடி பண்ணி வேறு ஒரு வகையில் போலியாக ரெஜிஸ்டர் பண்ணி இந்த பேங்க் அக்கௌண்ட்டை வச்சு அந்த தெரிவிவாங்க. இப்படி ஏமாந்தவங்க இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது ஆர்கே இண்டஸ்ட்ரீஸ் வாங்க போனால் இதே மாதிரி ஏமாந்தாங்க, 100 கணக்கான பேர் எங்கிட்ட வந்து நிற்கிறாங்க சார், எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆர்கே நாட்டை ஒரு மோசடி பண்ணி இந்திய நாட்டில் கூட உள்ளவங்களும் செய்யலாம். எனவே உஷாராக இருக்க இப்படி ஒரு கெமிக்கல் வேணும், அதுக்கான கெமிக்கல் பேரெல்லாம் கொடுப்பாங்க, இந்த மாதிரி வேணும் அப்படின்னு.